வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடிதமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு பேங்கிங், அந்த பேங்கிங்கில் பே லெட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பேங்க்கில் இந்த பே லெட்டர் ஆப்ஷனை ரொம்ப சுலபமாக நம்மளாலே வந்துட்டு நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய டிவைஸ் மூலிமா, அதாவது நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய ஆப் மூலிமா நம்மளால் இந்த லிமிட் அப்படின்றத யூஸ் பண்ண முடியும். ஸோ இவங்க பே லெட்டர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஐசிஐசி பேங்க்கில் பே லெட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த பே லெட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இதில் என்னென்ன எலிஜிபிலிட்டி கேட்டகரி இருக்குது அப்படின்ற கான்செப்டில் இந்த வீடியோ முழுவதும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தீபாவளிக்கு நிஜமா சீரியஸாக சொல்கிறேன், நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நிறைய வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கு பணம் அப்படின்றது தேவைப்படும். அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் தேவைப்படுதுன்னா, அப்போ தாராளமாக இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் பெருசாக தேவையில்லை, எனக்கு செலவு கரெக்டாக இருக்குது, வந்தால் எக்ஸ்ட்ரா இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா, தயவு செஞ்சு லோன் கான்செப்டுக்குள்ளே போகாதீங்க. ஏன்னா எல்லாருக்குமே பண தேவைகள் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்குது. உங்களுடைய மாத வருமானத்தை நீங்கள் கால்குலேட் பண்ணாமல் ஒரு லோனு தெரியாமல் எடுத்துட்டீங்கன்னா, அதில் தான் நீங்கள் போய் ஸ்ட்ரகிள் ஆகி டிஃபால்ட் ஆகிடுவீங்க. இதனால் லீகலாக பிரச்சனை வர்றதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், லோன் உங்களுக்கு அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் எடுங்க. இந்த தீபாவளியை ரொம்ப சேஃபாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தேவையான விஷயங்களை மட்டும் வாங்கி செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய ஒரு ஸ்மால் வேண்டுகோள் அவ்வளோதான். ஓகே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதில் உங்களுக்கு பர்சனல் லோன் கான்செப்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. எந்த ஜாமீன் கையெழுத்தும் இல்லாமல் இதில் பர்சனல் லோன் கான்செப்ட் அப்படின்றது வருது. இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 லட்சரூபா வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க. ஒரு 12 மாதம் நீங்கள் இஎம்ஐ கட்டிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோர் க்ளோஸ் அப்படின்றதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் டாக்குமெண்ட் இருந்தால் போதும். இதில் நோ கொலாட்ரல், அதாவது ஜாமீன் கையெழுத்து அப்படின்றது கிடையவே கிடையாது. இப்போ ஒருத்தவங்க ஜாமீன் கையெழுத்து போட சொல்லுங்கள், அப்போ தான் நான் லோன் தருவேன் அப்படின்றதுலாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளெக்சிபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கோட இவங்க லோன் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் அதிகபட்சமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 16.25% அப்படின்றது கொடுக்குறாங்க. குறைஞ்சபட்சமாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 10.85% சொல்கிறாங்க. இதில் அதிகபட்சமான டியூரேஷன் டேட், அதாவது டென்யூர் டேட் எவ்வளோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 72 மாதம் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதே போல் உங்களுக்கு மினிமம் வந்துட்டு இதில் 12 மாதம் அப்படின்ற டென்யூர் டேட் கான்செப்டில் இவங்க லோன் கொடுக்குறாங்க. இதில் நம்ம எலிஜிபிலிட்டி டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்றத ஒரு பார்வை பார்த்துடலாங்க. நீங்கள் சேலரிடாக இருக்கலாம், இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக கூட இருக்கலாம், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. ஸோ உங்களுடைய வந்துட்டு மந்த்லி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு 3 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தாலே போதும். ஒருவேளை நீங்கள் சேம் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட்டு அந்த டீட்டெயிலாம் அவங்களே எடுத்துப்பாங்க. சேலரி ஸ்லிப் அப்படின்றது 1 மந்த்துக்கானது இருந்தாலே போதும். கொஞ்சம் போராடியாவது ஒரு 1 மந்த்துக்கான சேலரி ஸ்லிப் அப்படின்றத வாங்கிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்றது நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இதில் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு லோன் எலிஜிபிலிட்டி ஆச்சுனாலே உங்களுக்கு அந்த பே லெட்டர் ஆப்ஷன் அப்படின்றது வந்துடும். ஸோ இதில் கோ சர்டிஃபிகேட் அப்படின்றது எதுவுமே தேவையில்லை, கோ அப்ளிகேஷன் அப்படின்றதும் இதில் வந்துட்டு தேவையில்லை அப்படின்றத இவங்க கிளியர் கட்டாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ உங்களுடைய வந்துட்டு பேன் கார்டு இருக்கணும். அந்த பேன் கார்டு வந்துட்டு நீங்கள் பெருசாக அதிகமான டிஃபால்ட் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதையும் இதில் இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் இந்த பர்சனல் லோனுக்கான எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்காங்களா, ஸோ இங்கே அவைல் நோ அப்படின்னு இருக்குது. ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இந்த செக் பண்ணுற எலிஜிபிலிட்டி ஆப்ஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கனாலே உங்களுக்கான அமௌண்ட்டை நீங்களே வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான அமௌண்ட் எவ்வளவோ அதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு, உங்களுடைய மந்த்லி இன்கம் எவ்வளவோ அதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிவிட்டு, பட் ஒன் திங், ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு 30,000 மினிமம் சேலரி அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 30,000 அப்படின்றது ஒரு பேசிக்கான சேலரி இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க லோன்காக. சரி ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்றபடி வேறு எந்த டீட்டெயிலும் இல்லை. இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு அலைன் பண்ணிக்கிட்டு, ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த லோன் அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, மந்த்லி இன்கம் இஎம்ஐ எவ்வளோன்றத கூட நீங்களால் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த இஎம்ஐ 10,000 அப்படின்ற கான்செப்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதிகபட்சமாக 72 மாதத்துக்கு உங்களுக்கு 3,98,000 லோன் அமௌண்ட் அப்படின்றத கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அப்ளை ஃபார் பர்சனல் லோன் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல மற்றபடி உங்களுடைய வந்துட்டு அமௌண்ட் எவ்வளோ, அதாவது நீங்கள் எவ்வளோ வந்துட்டு லோன் அமௌண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இதில் மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள்,
அஞ்சு லட்சம் ஸோ 72 மாதம் 10.88 இன்ட்ரெஸ்ட் ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் போட்டுக்கிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே போதும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 லட்சரூபா போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், 4 லேக்ஸ் அப்படின்றத போடுறோம். டென்யூர் டேட் வந்து 72 மந்த் அப்படின்றது போகிறோம். ஸோ இங்கே லெட் ஸ்டார்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்களா, இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4A ஸ்டெப்லேயே நமக்கு பணம் கிரெடிட் ஆகிடும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மொபைல் நம்பர், பான் கார்டு, ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஆஸ் பர் மொபைல் நம்பர் அப்படின்றது ஆதாரில் ரிஜிஸ்டர்ட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ பான் கார்டில் இருக்கக்கூடிய பேரும் பான் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் சாரி வந்துட்டு அதாவது பர்த்டே டேட் ஆஃப் பர்த்தும் ஸோ இதெல்லாமே கரெக்டாக போடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டிக் அடிச்சு விட்டுட்டு ஸோ நீங்கள் டிக் பண்ணிட்டீங்கனாலே கீழே ஒரு ஆப்ஷன் எனேபிள் ஆகும், அதை கண்டினியூ கொடுத்துட்டிங்கனாலே அடுத்த ஸ்டெப் பர்சனலைசேஷன் யுவர் லோன் அது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே போயிடும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதற்கடுத்தது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் என்னங்க வெரிஃபிகேஷன், பணம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கான வெரிஃபிகேஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ இது எல்லாமே டிஜிட்டல் மூலமாக தான் நடக்குது அப்படின்றது இவங்க சொல்லியிருக்கிறாங்க கிளியர் கட்டாக. ஓகே, இப்போ நம்ம அந்த பே லேட்டர் ஆப்ஷன் சொன்ன பார்த்தீங்களா, இது வெப்சைட்டோட லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், நான் மறக்காமல் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம ஆல்ரெடி நீங்கள் போய் சர்ச் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும், அதனால் நானே கொடுத்துட்றேன் கீழே. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் என்னென்னா ஒரு 45 நாள் டென்யூர் டேட்டில் ரீபேமெண்ட் டேட்டில் இவங்க அந்த பே லேட்டர் ஆப்ஷன் அப்படின்றத வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பே லேட்டர் ஆப்ஷனை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ இது ஆப்லேயே வந்துட்டு இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுருக்கிறாங்க. செக் யுவர் பே லேட்டர் ஆஃபர் அண்டர் ப்ரீ அப்ரூவ்ட் லோன் அப்படின்ற கான்செப்டில் இவங்க ஆப்குள்ளேயே இருக்காங்க. ஐ மொபைல் அப்படின்ற ஒரு ஆப்குள்ளே போனீங்கனாலே, அதாவது இவங்களுடைய அஃபிஷியல் ஆப் தான், ஸோ அதுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு இவங்க அந்த ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஆப்ஷன் அங்கே எனேபிள் ஆகலை அப்படின்னா ஜிபே மூலிமா தாராளமாக இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள் தான், உங்களுடைய ஜிபேவை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜிபே ஓப்பன் பண்ணோன்னே எப்பவுமே சரி நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ லோன் ஆப்ஷன் அப்படின்றதெல்லாம் இவங்க எனேபிள் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன் அப்படின்றதும் இப்போ கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ சைடில் வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கனாலே இதில் நிறைய ஆப்ஷன் அப்படின்றது வரும். பே வித் கிரெடிட் ஆர் டெபிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு மேலேயே நீங்கள் பார்க்கக்கொள்கிற. ஸோ உங்களுக்கு அந்த யூபிஐ லைட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய வந்துட்டு பே லேட்டர் ஆப்ஷன் அப்படின்றதையும் வந்துட்டு இவங்க கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நமக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, அதை மட்டும் சரி பார்த்துக்கோங்க. அதில் போயிட்டு இந்த பே லேட்டர் ஆப்ஷனில் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்டை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் செக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றத அதுலேயே அவங்க கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் வேறு எதுவுமே வந்துட்டு பண்ண தேவை இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக இதன் மூலயமா நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களால் வந்துட்டு பேமெண்ட் அப்படின்றத சென்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கு கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, அப்புறம் எஸ்பிஐ பேங்க் வந்துட்டு இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இனி நிறையா பேங்க்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டைரெக்டாக உங்களுக்கு இதில் பே லேட்டர் ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் வந்துட்டு இதுக்குள்ளே போயிட்டு அப்ளை பண்ணலாம், அதாவது சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம், ஆக்டிவேட் நவுன் தான் இருக்கும். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது இவங்களுடைய அதாவது இந்த கஸ்டமருக்கு மட்டும்தான், அதாவது எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷனை இவங்க எனேபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் எந்த ஆப்ஷனுக்காக உள்ளே போகிறீங்க அப்படின்றத போட்டு லாகின் பண்ணிங்களே இப்போ, அதாவது அது ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஆப்ஷனுக்குள்ளே தான் போகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக இருக்கு, நீங்கள் இப்போ தான் பார்த்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத. இந்த லோன் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னா, ஸோ இந்த லோனோட ப்ராசஸே எனக்கு தெரியல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட எந்த சந்தேகமாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறந்துட்டேன், அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.